Hello friends, vanakkam. Welcome to Sumathi's Kitchen. இந்த பரபரப்பான சென்னை டிராஃபிக்கில் நாங்களும் வந்து ஆலந்தூர் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆலந்தூர்லேருந்து எடுக்கிறது ஈஸின்னு சொன்னாங்க. நான் வந்து பெரியவங்களோட போனதுனால வந்து எனக்கு கிண்டியை விட ஆலந்தூர் வந்து நடக்க ரொம்ப தேவையில்லைன்னாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்கில் வந்துட்டோம். இப்போ வந்திங்கன்னா நல்ல சைனேஜ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடாக நல்லா இருந்துச்சுங்க, ஸ்பேஷியஸாக. இங்கே வந்து மிஷினில் வந்து நாங்கள் எடுக்கலான்னு இருந்தோம். இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதை சரியாக எப்படி அந்த டிஸ்டன்ஸ் வந்து மணி பே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதனால என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் இருந்தது. அங்கே வந்து கேட்டோம். அங்கேயும் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டுக்கு பதில் டோக்கன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து மிஷின்லேயும் எடுக்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு வந்து அது சரியாக அந்த சிஸ்டம் தெரியலன்னு கஸ்டமர் சர்வீஸில் வந்து வாங்கினோம். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த டோக்கனை எடுத்துகிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போது மறுபடியும் அதை போட்டிங்கன்னா அது வந்து அந்த ரைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே வந்தோன்னா மாடிப்படி இருக்குது, எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 4ன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எஸ்கலேட்டரில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் டைமே வரும்போது போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் போக முடியல. இந்த இடம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. எப்படி இருக்குது இப்போ சிங்கப்பூரோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமுக்கும் இங்கே உள்ள சென்னையில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் நம்ம சிங்கார சென்னையில் முன்னேறதை நினச்சி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல இந்த பிளாட்ஃபார்ம் பர்டிகுலராக நான் ஆலந்தூர் டு சென்ட்ரல் போனதோட கமெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக. அந்த கஸ்டமர் சர்வீஸும் நல்லா தெரியணுன்னு நல்லா சொன்னாங்க. நான் ட்ரெயினும் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும் அவளோட நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இது நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். மேலேருந்து அந்த வியூ எடுத்துகிட்டு இருக்கேன். பிளாட்ஃபார்ம் 4ங்கிறனால எஸ்கலேட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மேலே அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே பிளாட்ஃபார்ம் தெரியுது. நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆலந்தூர்லேருந்து போனால் ரொம்ப நடக்க தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயும் போகும், மேலே வந்து ஓவர் பிரிட்ஜ்லேயும் போகும், நல்ல வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதேமாதிரி தான் நாங்கள் கஷ்டம் இல்லாமல் இந்த ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ப்ளூ கலர் ட்ரெயின். சிங்கப்பூர்லேயும் இதே மாதிரி தாங்க இருக்கும். அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஸ்டேஷன் அப்படிங்கிறது மேலே அந்த சைனேஜோடு இருக்குது, டோருக்கு மேலே. ஸோ அந்த நான் டோரு பக்கத்தையும் நின்றுட்டு நம்ம சென்னையை நல்லா அந்த ஸ்பீட் ட்ரெயினில் போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருந்துச்சு அனுபவம். நாங்கள் போனது வந்து நார்மல் கேபினில் தான் ஏறினோம். அதுக்கப்புறம் பொண்ணு வந்து நான் லேடிஸ் கோச்சுக்கு போகலாம், அங்கே கூட்டம் ரொம்பவே இல்லை அப்படின்னது. லேடிஸ் கோச்சில் நான் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் கேபின்லேயும் வந்து போலீஸ் இருக்காங்க. அது எல்லா இதுலேயும் இருக்காங்களாங்கன்னு சரியாக தெரியல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஏறின சாதாரண நார்மல் இதுலேயும் இருந்தாங்க. லேடிஸ் கோச்சிலையும் லேடிஸ் இது போலீஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இது எவ்ரி டைம் எல்லாமே எப்போவுமே இருப்பாங்களாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போகும்போது இருந்தாங்க. அதேமாரி ஹேண்டில் பாரெல்லாம் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. சேம் டிப்பிக்கல் சிங்கப்பூர்லேயும் இதேமாதிரி தாங்க இருக்குது. ஸோ ட்ரெயினோட அந்த சீட்டிங் எல்லாமே பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல அதே மாதிரி சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நாலு தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அத நாலு மொழிகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் தமிழ் மலாய் சீன மொழியில சொல்லுவாங்க இங்க வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து வித்தியாசப்படுத்தி சொல்ல எந்த அளவுக்கு இங்கேயும் நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் ஒப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் சோ எனக்கு வந்து இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துது எஸ்பெஷியலி வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கு ஈஸியா இருக்கு டிராஃபிக்லாம் அவாய்ட் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போக முடியுதுங்கறாங்க ஏத்தாப்ல ஒரு ட்ரெயின் ரொம்ப சூப்பரா இருந்தது This is a ladies coaching. This is a Coimbatore market. It is super. This is a train. It is full Coimbatore market. It is a full Coimbatore market. It is a அப்புறம் அண்ணா நகர் வழியா போனதனால விஆர் மால் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய வந்து சைட் சீயிங் மாதிரி இருந்தது எனக்கு கோயம்பேடு ஸ்டேஷன் வந்ததுக்கு அத ஸ்டேஷன்ல எப்படி நிக்கறாங்க என்ன ஏதுங்கறத நான் ஃபுல்லா எடுத்துக்கேன் சென்னை வாசிகளே இது என்னடா புதுசா போட்டுக்கினே நினைக்காதீங்க உங்களுக்கு இது பழக்கமானதா இருக்கும் எனக்கு வந்து புது அனுபவம் ஷேர் பண்ணனும்னு இத போட்டுக்கேன் புதுசா ஏறவங்களுக்கும் இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி பாருங்க எமர்ஜென்சி பட்டனும் இந்த மாதிரி டோர் பக்கத்துலயே கொடுத்திருக்காங்க இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த பட்டனை அழுத்துனோம்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆகும் மைக்லயே அவங்க கிட்ட பேசலாம் அந்த மாதிரி கதவு பக்கத்துலயே இத கொடுத்திருக்காங்க இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் நிக்குது ஆட்டோமேட்டிக் டோர் ஓபன் ஆகுது க்ளோஸ் ஆகும்போது ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குது சோ அப்ப சிக்னல் வரும்போது உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இப்ப நான் லேடிஸ் கோச்ல இருக்கறதால லேடிஸ் எல்லாம் ஏறாங்க இப்ப இது நீங்க பாக்குது அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன் அதனால எல்லாமே வந்து ரொம்ப இருட்டா இருந்தது நான் வீடியோவும் எடுக்க முடியல ஏனா வந்து அந்த இது ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிட்டு இருந்தது நாங்க வந்து வெளியில வந்துட்டோம் சென்ட்ரல் வெளியில வந்தாச்சு வெளியில வந்து மறுபடியும் அடுத்த ட்ரெயின் வந்து சொன்னாங்க வந்து எப்படி இது வந்து நான் என் மாமாவோட போயிருந்தேங்க அவர் சொன்னாங்க எப்படி நம்ம அடுத்து இது எடுக்கலாம் வேற ரூட் எடுக்கலாம் டிஃபரண்ட் ரூட்ல வரோம் அப்படினு இது பிராட்வேன்னு போட்டுருக்கு சென்ட்ரல் சோ நாங்க சின்னமலை வழியா போலாம் அப்படினாங்க சின்னமலையில இறங்கிக்கலாம் வேற வழியா போலாம் நாங்க சோ அத தான் தேடிட்டு நாங்க போறோம் அது கீழ வந்து வேற ட்ரெயின் எடுக்கணும் நாங்க சோ சைனேஜ் எல்லாம் நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க பிளாட்ஃபார்ம்லாம் நீட்டா இருக்கு நல்ல தமிழ்ல பேசுறாங்க ரொம்ப அழகா இருந்துங்க அதாவது இங்கிலீஷ் வந்து பச்சையப்பாஸ் காலேஜ் அப்படிம்போ தமிழ்ல வந்து பச்சையப்பன் காலேஜ் அப்படிங்கறாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா தமிழ்ல கேக்கும்போது ரொம்ப அழகா இருந்தது இப்போ நாங்க வந்து சின்னமலை ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் ரிட்டர்ன் அது ஃபுல்லா நான் எடுக்கல ரிட்டர்ன் வந்து சின்னமலை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயினை நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நாங்க வந்து இதல வந்திருக்கோம் என்ன இது சின்னமலை ஸ்டேஷன் இது இப்போ நாங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அடுத்த ட்ரெயின் வந்து நான் ரிட்டர்ன் வந்து ஃபுல்லா எடுக்கலங்க இப்போ சின்னமலை வந்தாச்சு நாங்க டோக்கன் போட்டு எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம் எக்ஸிட் அங்க வந்து போட்டு போண்டிதோம் மை ப்ளைண்ட் பீப்பிள்க்கும் இந்த மாதிரி yellow கலர்ல இந்த மாதிரி வெச்சிருக்காங்க சோ எல்லாம் நல்லா சூப்பரா சிமிலரா இருக்குனே நான் சொல்லுவேன் நல்லா பண்ணிருக்காங்க சுத்தமாவும் இருக்கு இப்போ நாங்க ஆலந்தூர் டு சென்ட்ரல் 30 ல 35 நிமிஷம் போய்ட்டோம் இதே கார்ல டிராஃபிக் இல்லனாலுமே 1.5 மணி நேரம் ஆகும் சோ ரொம்ப ஈஸியா இருந்தது அதேமே சின்னமலை வரதுக்கு 20 minutes தான் ஆச்சுங்க எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீட்டா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது எல்லாரும் அனுபவிக்கலனா நிச்சயமா போய்ட்டு வாங்க மேல்கொண்டு சுமதிஸ் கிச்சன்ல இருந்து இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் சமையல பத்தியோ சிங்கப்பூர் பத்தியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க फ्रेंड्स Thank you for watching like comment and subscribe for more weekly videos